ஹலோ கைஸ் வெல்கம் டு எஃப் டூ கேமிங் சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெவலர் ஷாப்பில் வந்து நிறைய ரிவார்டு வராமல் இருந்துச்சுல, அதில் மொத்த ரிவார்டு எனக்கு வந்துருச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டுருக்கோம், நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன வாங்கின பார்த்தீங்கன்னா இருங்க, ஃபஸ்ட் நான் என்னென்ன வாங்கினு உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தா அந்த ஒரு செகண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 15 டைமண்ட்டுக்கு அந்த வந்து அந்த ஃபேண்ட் வாங்கினேன், அது எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. ஆனால் நான் வாங்கின நிறைய பொருள் எனக்கு பாதிக்கு மேலே வரல. இருங்க, ஃபஸ்ட் நான் வந்து என்னென்ன வாங்கினு காட்டுறேன். அந்த டெத் ஐஸ் இந்த கன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 3 வாங்கினேன். அப்புறம் டைமண்ட் ராயல் 3, அந்த ஃபேண்ட் ஒன்று லவ் ஃபேண்ட் இருக்குல்ல அது ஒன்று ஒன்று வாங்கினேன். வந்து 9 கன் ராயல் வச்சுரு வாங்கினேன். இங்கு பட்டர் பார்த்தீங்கன்னா 9 வச்சுரு வாங்கினேன். ஒரு எலைட் பாஸ் எமோட்டு பைக் ஸ்கின்னு அப்புறம் ஜோட்டா கேரக்டர் வாங்கினேன், இன்னும் நிறைய வாங்கினேன். ஓகேவா, இதில் பார்த்தா எனக்கு பாதி கூட வரல. பாதி என்ன, ஒரு பாதி கூட ஓகே, பாதி வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, அதில் பாதி வந்துச்சு. ஆனால் இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு மணிக்காக செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பார்த்தோன்னா ரிட்டர்ன் மொத்தம் வந்துச்சு. எலைட் பாஸ் பார்த்தா எனக்கு ஸ்டார்டிங் ஓப்பன் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு போட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்காது. இன்றைக்கி நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு எல்லாம் க்ளைம் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு எலைட் பாஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட் தான் அந்த கேள் போடுவாங்களே அந்த டாப் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ராயல் வவுச்சரு, அந்த பேட் ஸ்கின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விட்ட மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அது விட்டுருக்கானுங்க. ஓகே, வாங்கியாச்சு நம்ம. எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா 14 டைமண்டில் வந்திருக்கு, எல்லோரும் வாங்கிக்கிங்க. இதுக்கு மேலே நீங்கள் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே க்ளைம் ஆகிடும். இந்த மாதிரி எரர் வராது, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது என்ன எரர் வந்துச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் உங்களுக்கு இது மேலே எரர் வராது. ஓகேவா, ஓகே, பேட் வந்துருச்சு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் காமிச்சிட்டாங்க. இது பேர் என்ன, பனிஷர் ஸ்விங்கம் வாயிலே வர மாட்டோம். ஓகே, குக்கிங்கி கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ராக்கோட ஸ்கின்னு பிளாக் கலர் ஸ்கின்னு ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க, அதையும் குக்கிங்கி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த செம்மனே ட்ராப் இதை விட்டுருங்க. ஓகே, வேஸ்ட்டு இதுவும் அது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர் ஒன்று இது ஓகே கொடுத்துருவோம். அப்புறம் 500 கோல்டு, நெக்ஸ்ட்டு ஒரு அவத்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி ஒரு 1 டே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேல் பண்டல். ஓகேவா, கேல் பண்டல் வாங்கிடுவோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது கேல் பண்டல், நல்லா தான்ப்பா இருக்குது. ஓகே, நம்ம பெண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை. ஓகே, பேக் வந்துடும். ஓகே, பெட் ஃபுட் பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ரயில் வவுச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்மளது, அது 100% இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 500 கோல்டு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோட்டா கேரக்டருக்கான ஒரு எவ்வளோ 100 ஃப்ரேக்மெண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கேட் போர்டு ஒன்று. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அது என்னடாது வாயிலே வர மாட்டேதே. சரி, ஓகே, அது இதில் ஒன்று வருமே அந்த செல்லக்குட்டிங்களை ஏதோ ஒன்று தான் அது. ஓகே, அது எங்கேயும் கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர், நம்ம எவ்வளோ க்ளைம் பண்ணிருக்கோம் அது வரையும் காட்டுறேன். ஓகேவா, ஓகே, வெப்பன் ராயல் வவுச்சர் ஒன்று. அப்புறம் 3 ஃபெட் ஃபுட் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் என்ன எமோட்டு, வேறு லெவல் எமோட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனர் ஒரு 1 டேக்கு, மறுபடியும் ஒரு 500 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் கோல்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனர் ஒன்று, ஸ்கேன் 3 வந்திருக்கு. அப்புறம் யூனிவர்சல் ஃப்ரேக்மெண்ட் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பைலாக்கு ஒரு 100 ஃப்ரேக்மெண்ட்டு. அப்புறம் இதுவும் அவத்தார் தான் இதுவும். ஓகே, ஓகே கொடுத்துருவோம். டைமண்ட் ரயில் வச்சுரு, இன்னொன்று வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு 7 டேஸு, 100% இன்க்ரீஸ் ஆகிறது ஒன்று. ஓகே, க்ளைம் பண்ணுறோம் அதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாக்ஸ் வந்திருக்கு, அதையும் கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு. ஓகே, அதையும் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏட்ராப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 டேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபுட்டு. ஓகேவா, அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு. ஓகே, இதையும் க்ளைம் பண்ணி வச்சுருப்போம். ஸ்கேட் போர்டு பார்த்தா நல்லாவே இருக்குது. ஓகேவா, ஓகே கொடுத்து வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் போர்டு ஃப்ரேக்மெண்ட் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பான்ஃபயர் ஒரு 1 டேக்கு அன்லிமிட்டடு. அப்புறம் இதனால் அது ஸ்டோனா இது, ஆமாம் ஸ்டோன் ஒன்று. அப்புறம் இதனால் அது பவுண்டரி ஒரு 5, அந்த 100 டைமண்ட் கம்மி பண்ணுறது அது. மறுபடியும் வந்து 4வது டைம் வருது இதோட கோல்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 500. ஓகே, நான் வந்து இதுவரை எவ்வளோ பேட்ச் வந்திருக்கேன், 195 தான் வந்திருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மேலே வேணும், ஒரு 30 வந்துச்சுன்னா அந்த லாஸ்ட்டு பண்டில் எடுத்துடலாம். ஓகேவா, எடுத்துகிட்டு நான் காட்டுறேன், அந்த பண்டில் போட்டு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்தா எல்லாருக்கும் இன்றைக்கி க்ளியர் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா 1 மணி தான் க்ளியர் பண்ணி விட்டாங்க எல்லாருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே எடுத்துன்னு வந்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு வேலெட்டில் இருக்காது, சாரி உங்களுக்கு மெயிலில் வந்திருக்காது, அது உங்களுக்கு வேலெட்டில் ஆல்ரெடி வந்துட்டுருக்கோம். நீ வாங்க போகிற எப்படி வருமோ அதுமாதிரி வந்துட்டுருக்கோம். ஓகேவா, இருங்க கேல் பண்ணுறது பார்ப்போம். இது அந்த பாட். ஓகே, அந்த கன் வாங்கினீங்களா, அந்த கன்னோடது அது. இது 2 பண்டில் வாங்குது. ஓகே, மற்றலாம் வந்துருச்சு. வெப்பன் ராயல் வச்சுருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்துருந்துச்சு, எனக்கு சேர்த்து பார்த்தா இப்போ 12 வந்துருச்சு.
அதான் ஃபஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா வாங்கல, அதுவும் வந்து சிங்க பட்டர் வச்சுரு வந்துருச்சு, டைமண்ட் ஆயில் வச்சுரு வந்துருச்சு. அதான் நீ வாங்கின எல்லா பொருளும் வந்துட்டுருக்கோம் ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, நான் வாங்கின பொருள் பார்த்தா எல்லாம் வந்துருச்சு. நீங்களும் இப்போ செக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த பொருள் வந்திருக்குன்னு, எது வாங்கினீங்கன்ட்டு. எனக்கு ஒன்று கூட மிஸ் ஆகும் வந்துருச்சு. இருங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது வாங்கினால ஸ்கின்னு வந்து வாங்கியிருக்கோம், பைக்கு ஸ்கின் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு பார்த்துருவோம். இருங்க, ஃபஸ்ட்டு அந்த பேட்டுக்கு பார்த்துருவோம். ஓகே, இந்த பேட் தான் நம்ம இது எலைட் பாஸில் வந்தது, இது நம்ம இது தேங்க்யூ கொடுத்துப்போமா, புதுசாக வந்தது இன்றைக்கி ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக வந்திருக்கும், இது கிளைம் பண்ணிங்க. ஓகே, வெயில்ஸ் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு வராமல் வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு எனக்கு. ஓகேவா, எமோட்டு பார்த்தீங்களா, எமோட் வாங்கின பார்த்தீங்கன்னா அது எனக்கு வந்து போன இதில் வந்து வரவே இல்லை எனக்கு. அதான் சொன்னேன், நான் சொந்த பாதி மேலே எனக்கு வரவே இல்லை. இது மாஸ்டர் ட்ரக் ஸ்கின் இப்போ வாங்குது எலைட் பாஸில். ஓகே, கேன்சல் பண்ணுவோம். எமோட்டில் இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் நம்மளுக்கு எமோட் வந்துருச்சான்ட்டு. மற்ற எல்லாம் வந்துருச்சு, எமோட் செக் பண்ணிப்போம் எங்கே இருக்குது அந்த எமோட்டு. இல்லை, இது பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த எமோட் தான் அந்த ஈவெண்ட்டில் விட்டது. ஓகே, இதுவும் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம நம்ம வாங்கினது பார்த்தா எல்லா பொருளும் வந்துருச்சு. ஓகேவா, நீங்களே இப்போ செக் பண்ணிங்க வேணாம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கலர் சேலஞ்ச் ஈவெண்ட் வந்துருக்கு, அது பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேலஞ்ச் வந்துச்சு ஈவெண்ட்டு. அது உள்ள போய் நம்ம அந்த ட்ரெஸ் எப்படி கிராண்ட் ப்ரைஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் அது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். நெட்டு ஸ்லோவாக தான் இருந்துச்சு, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நேரம் லோடாகி தான் வந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ ஸ்லோவாக தான் வரும் ஒன்றும். இப்போ பாருங்கள், காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய எரர் ஆச்சு நெட்ஒர்க் இல்லாதால். இப்போ பாருங்கள், பாதி பாதி தான் ஓப்பன் ஆகுது எனக்கு. ஓகே, இப்போ ஓரளவு கிளியர் பண்ணிட்டாங்க, எல்லோரும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலண்டர் செக் பண்ணிங்களா, உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்குதுன்னு வந்துடும். இப்போ இப்போ அந்த ஈவெண்ட்டில் எந்தெந்த டைமில் வந்திருக்கு, அதில் எந்த நம்ம கிளைம் பண்ணலான்றது மொத்த டேட்டில் வந்துட்டுருக்கோம். அதில் இதில் நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா, இதில் தான் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும் இதில். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இருங்க, இதோட ஈவெண்ட் டைம் போட்டிருக்கு. ஸோ ஓகே, அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, அதில் அந்த ரோபோ பெட் இருக்கிற ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கிரெனட்டு ரெட் பாக்ஸ் அந்த பண்டல் எல்லாமே நம்ம கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். ஓகே, கலர் சேஞ்ச் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடும். இப்போ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இதுக்கு மேலே ஒரு ஈவெண்ட் இதே மாதிரி விட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் ஆகுது ஓப்பன் பண்ணோடனே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கிடைக்கும் அந்த பெயிண்ட் பண்ணுறது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா 10 வாட்டி பெயிண்ட் பண்ணுறதுக்கும், அதான் 10 இடத்துல வந்து நீங்கள் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கலெக்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சரும் அன்லாக் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே, அது அன்லாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ரிவார்டு, அதான் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ரிவார்டு இருக்குது. ஓகேவா, அதான் மூணாவது பாயிண்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா பிக்சர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்குமா, அதான் ட்ரெஸ் இன்ஸில் அது வந்துருமா. ஓகே, இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் டைரெக்டாக போயிட்டுன்றாங்க. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பெயிண்ட் நீ முடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோபா பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய ஸ்கின் உங்களுக்கு வரும். ஓகே, அந்த ரெட் கலர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் அந்த டெய்லியும் 10 மேட்ச் போய்ட்டு வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே அந்த ரோபோ போய்ட்டு வந்துடும். செகண்ட் இடம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்னை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணும்போது அந்த கிரனரோட ஸ்கின்னு கிடச்சிரும். ரெண்டாவது பிக்சர் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு ரிவார்டு. ஓகே, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு, அதான் கிராண்ட் ப்ரைஸ் தான். ஓகேவா, அந்த அந்த ஷர்ட் பேண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்வான்ஸரில் வந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோலில் வந்து அவங்களே ரிவே பண்ணுற மாதிரி அந்த கன் தான் அது. இதை பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேராஷூட் கிடைக்குமா, கம்ப்ளீட் த பிக்சர் டு வின். ஓகே, அதான் அது நீங்கள் பண்ணும்போது அந்த பேராஷூட் கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எழுத்து இது இருக்குது. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாக்ஸ் அந்த லூட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கின்றாங்க. நீங்கள் இது நாளத்தையும் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷர்ட்டும் ஃபேண்ட்டும் வந்து கிராண்ட் ப்ரைஸ் தான் அதாக இருக்கிறதுலே, அது உங்களுக்கு கொடுத்துட வேண்டாங்க. ஓகே, அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன் ஸ்கின் இருக்குது தான் M249 நினைக்கிறேன் அந்த கன் பேர். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணும்போது கிடைக்கின்றாங்க, எல்லோரும் கிடைக்குமான்னு தெரில, ஒரு சில பேர் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகேவா, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணி வின் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சீதை கொடுக்க மாட்டாங்க, எல்லோரும் கிடையாது என்னன்னு தெரில. ஓகேவா, ஓகே, இந்த ஈவெண்ட்டை பற்றின அவ்வளோதான் அந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸு, வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான்.
ஓகே இருங்க பேக் போயிடலாம் கொஞ்சம். ஓகே கைஸ் பேக் வந்தாச்சு. ஓகே இந்த வீடியோ பற்றி நான் அவ்வளோ தான், இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில் சொல்லியாச்சு, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். லவ் யூ கைஸ், பை டு ஆல். It's caught in the crossfire.